என்னங்க நான் இன்னைக்கு என்ன டிஷ் செய்ய போறேன் அப்படினா தட்டைப்பயிர் கடையிலங்க இந்த தட்டைப்பயிர் வெச்சு சுண்டல் செய்வோம் குழம்பு செய்வோம் வடை செஞ்சிருக்கோம் ஆனா இந்த தட்டைப்பயிர் கடையில் வந்துங்க ரொம்ப ஈஸியும் கூட டேஸ்டியும் கூடங்க நான் எப்படி செய்யறேன் என்னங்கறது இந்த வீடியோல பாருங்க பாருங்க தட்டைப்பயிர் வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கறேன் இங்க வறுத்துக்கலாங்க லேசா வறுத்தா போடுங்க ட்ரையா வறுத்துக்கோங்க எதுக்கு வறுக்கறது அப்படினாங்க அப்பதாங்க அந்த பருப்பு வழுவழுப்பும் போகு வாசனையா இருக்குங்க டேஸ்டாவும் இருக்குங்க பருப்பு அதுதாங்க வறுக்கறதே தட்டைப்பயிர் வறுத்தாச்சுங்க கழுவிக்கலாம் ரெண்டு தடவை பாருங்க பருப்பு கழுவும் போது இந்த மாதிரி நல்லா கசிந்து கழுவிடுங்க தட்டைப்பயிர் கழுவியாச்சுங்க ஒரு பிரஷர் பேன்ல ஊத்திடுங்க பாருங்க இந்த பருப்புக்கு தண்ணியோட அளவுகள் பாருங்க 2 டம்ளர் ஊத்துறங்க ஊத்துறங்க அதாவது 1/2 லிட்டர்ங்க பாருங்க இந்த பருப்பு கூட கொஞ்சமா மஞ்சள்தூள் போட்டுருங்க हाफ टी स्पून विलकेण रे पच मिग और नाटक आरा कीरी वो सेतें इकर मूड़ी मूड़ी नालु सउंड विटें पर्प नालु सउंड नीतर पाकलांग தட்டைப்பயிர் பாருங்க வெந்திருச்சுங்க ரொம்ப கொளைய வேகல பாருங்க அதுக்கு தான் நாலு சவுண்ட் விட சொன்னேன் இப்போ இந்த தட்டைப்பயிரில இருக்கிற தண்ணியை வடிச்சு ரசம் வைக்க கூடாதுங்க ரசம் நல்லா இருக்காதுங்க நம்ம இப்போ கடைஞ்சிக்கலாங்க அதுக்கு சட்டியை எடுத்து வச்சிருங்க அடுப்புல 1/2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க எண்ணெய் காயிட்டுங்க ஒரு நாமல் சின்ன வெங்காயம் இதோட சேர்த்துக்கோங்க பாருங்க பூண்டு வந்துங்க 10 பூண்டு போட்டுக்கறேங்க தட்டைப்பயிருக்கு கேஸ்னு சொல்லுவாங்க அதனாலங்க பூண்டு சேர்த்து போட தப்பு இல்லைங்க வரமல்லிங்க இந்த தட்டைப்பயிருக்கு பச்சைப்பயிருக்கெல்லாம்ங்க இந்த வரமல்லி போட்டாதாங்க நல்லா இருக்கும் மல்லித்தூள் போட்டா சேர்த்தனா நல்லா இருக்காதுங்க சீரகம் கொஞ்சம்ங்க குருமிளகு பச்சை மிளகாய் 2 மிளகாய் போட்டுக்கறங்க இந்த தட்டைப்பயிருக்கெல்லாம்ங்க நல்ல உரப்பா இருந்தாதான் நல்லா இருக்குங்க 4 வரமிளகாயை கிள்ளி வச்சிருக்கறங்க அதையும் இதோட சேர்த்துக்கலாங்க கருவாட்டு ஒரு இருக்குங்க அதையும் கிள்ளிடுங்க கிள்ளி போட்டுடுங்க எல்லாத்தையும் நல்ல செவக்க வதக்கிடுங்க இந்த வெங்காயத்தோட வர மல்லி போட்டு வதக்குற இல்லங்கள நல்ல வதக்கிரோணுங்க அப்பதாங்க கடையும் போது நல்ல கடைபடும் நீங்க சரியா வறுக்கல அப்படினா அந்த மல்லி வந்துங்க சாப்பிடும்போது பல்லுக்கெல்லாம் படுங்க அதனால எல்லாத்தையும் நல்ல செவக்க வதக்கிடுங்க வெங்காயம் மல்லி எல்லாம் பாருங்க நல்ல பொன்னிறமா வதங்கியாச்சுங்க நம்ம இப்ப வேக வச்ச தட்டைப்பயிர் இதோட சேர்த்துடலாம் பாருங்க இந்த தட்டைப்பயிருக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு போட்டு விட்டுருங்க போட்டு விட்டுட்டுங்க பாருங்க கொஞ்சமா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி மட்டும் குக்கர்ல ஊத்தி இத ஊத்திடுங்க இந்த தண்ணி எல்லாம் ஒண்ணு சேர்க்கிறது இல்லங்க நல்லா இப்படி கலக்கி விட்டுருங்க கலக்கி விட்டு மூடி 5 நிமிஷம் வேகட்டுங்க அப்பதான் இந்த தாளிப்பு வாசனை இருக்கு மேல கொஞ்சம் தண்ணி ஊத்தி வச்சிருங்க பாருங்க வதக்கி விட்டு 5 நிமிஷம் ஆச்சுங்க நல்லா வெந்திருச்சுங்க இனி தட்டைப்பயிர் கடைஞ்சிரலாங்க तटपयर तुंग तो वड़च कड़पड़ा तंड वड़चिकला वड़चे कड़ा ना कड़पड़ पर्प ना कड़ी पारें पर्प कड़ा इतमी कड़यूंग रोम वलुवल कड़ा पर पर्प कटिया नम वड़ वाला अंत तोड़े सेतला सेतीटे मरबड़ी और कड़ कड़े இவ்வளவுதாங்க பருப்பு சூப்பரா வந்திருக்குது பாருங்க இந்த பருப்பு எப்படி இருக்குனா கொள்ளு பருப்பு நீங்க செஞ்சீங்க எப்படி இருக்குமோ அதே மண அதே வாசனையா இருக்குங்க தட்டைப்பயிர் கடையில் செய்யும் போதுங்க கொஞ்சம் காரம் சேர்த்தியே போட்டுக்கோங்க அப்பதாங்க நல்லா இருக்கு சுடு சாதம் வெச்சுங்க நெய் ஊத்தி சாப்பிட்டு பாருங்க இதனுடைய டேஸ்டே தனிங்க ஒரு நாளைக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க